திருச்சிற்றம்பலம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே திருக்கடையூர் ஸ்ரீ அன்னை அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் திருத்தால் போற்றி போற்றி ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 76 தனக்கு உரிமையானதை பெற. நம்மளுக்கு என்ன உரிமையானதுன்னு நம்மளுக்கு தெரியறதில்லை. தனக்கு உரிமையானதை பெற அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு பதிகமாக பார்த்துக்கிட்டு வரோம். அதில் பணத்தை கொடுக்கறதும் குணத்தை கொடுக்கறதும் குழந்தை செல்வத்தை கொடுக்கறதும் கடன் கல்யாணம் அப்படின்னு எல்லா பிரச்சனைகளை தீர்க்கவும் கொடுக்கவும் எல்லாத்துக்கும் படித்தார். இன்றைக்கி அருமையான பதிகம், யமன் வர்ற வழியை நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு தீர்க்கமாக சொல்கிறார். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பதிகத்தில் உங்களுக்கான நேரம் இதை தள்ளிட்டு போகாதீங்க. இதை பதிவை கேளுங்க, பாருங்க. உங்களுக்கான நேரம்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த அபிராமி அந்தாதியை படித்து பயனடைஞ்சவங்க நிறைய பேர், நாங்களும் தான், நானும் தான். எவ்வளோ இதால் நான் இடர் தீர்ந்து சந்தோஷத்தை அனுபவிச்சுருக்கேன், இன்னமும் அனுபவிச்சிட்ருக்கிறேன். இப்போ நான் எங்கள் அப்பாவுடைய அரவணைப்பில் இருக்கிற எங்கள் அம்மா இட்டிட்டு போய் என்னை அப்பா வண்டை விட்டுட்டாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, குழந்தைங்களை நம்ம இட்டுன்னு போய் எல்கேஜி விட்டோம்னா எல்கேஜி படித்து யூகேஜி படித்து அது அப்போ ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே வந்துடும். அந்த மாதிரி உங்களை அம்மா மூலம் முதல்ல அம்மாவை பாருங்கள், அம்மா மூலம் வாங்க அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். அதனால் இந்த அபிராமி அந்தாதியை படித்து அவளுடைய கருணையை பெறுவோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பதிகத்தை படிப்போம், அதுக்கப்புறம் உரையை படிப்போம். பாடி 101வது நூறு பயணி பாடும். குறித்தேன் மனதில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்ச பான பைரவியே அப்படின்ற. இப்போ நம்ம உரையை படிப்போம். தாயே அபிராமி, வண்டுகள் துளைப்பதால் தேன் சொரியும் கொன்றை மலர் மாலையை அணிந்த சிவபிரானின் திருமேனியிலிருந்து அவரது இடபாகத்தை வலிய கவர்ந்து அங்கே குடி புகுந்தவளும் ஐந்து மலரம்பகளை கரத்தில் தரித்தவளுமான பைரவியே, உன் திருமேனி கோலத்தை எண்ணி என் மனதில் தியானம் செய்தேன். அதன் விளைவாக உன்னுடைய திருவுள்ள குறிப்புணர்த்தியதின்படியே என் உயிரை கவர்ந்து செல்ல யமன் வரப்போகும் வழியை அடைத்து விட்டேன். குறிப்பு: அபிராமியை தொழுவோர்க்கு யமபயம் அகலும் என்பது குறிப்புன்னு சொல்லிட்டார். இதில் நாம் பேசுறதுக்கு இடமே இல்லை, அவ்வளோ திட்டவட்டமாக. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அந்த ஆத்தால பணிஞ்சவங்களுக்கு யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லைன்னுட்டு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பதியத்தை பாடுவோம். குறித்தேன் மனதில் நின் கோலம் எல்லாம் நின் குறி பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்குச பாசாங்குசம் கரும்பு மங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லை.
நாம் இந்த பதிவில் ஏன் இதை மாதிரி சொன்னா அம்மாவாண்ட இருந்து அப்பாட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னா ஒரு நம்மளுடைய இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். யாரும் முதல் எடுத்த உடனே பெரிய தெய்வத்தை யாரும் தெரிஞ்சுக்கிறதில்ல. நம்மளுடைய குலதெய்வம்னுவாங்க, அப்புறம் காவல் தெய்வம்னுவாங்க, அதையெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு அப்போ முக்கியமான விஷயம் தெரியாது, கும்பிட வேண்டியது தான். கும்பிட்டுட்டு மேல் மேலும் தெரிஞ்சு அப்பாவை வந்து பார்த்துட்ட பிறகு நம்மளுக்கு இதெல்லாம் இல்லைன்றது தெரிய வரும். அது எப்படின்னா, ராமலிங்க சாமி கூடமும் அவர் முதல்ல அம்மாள் தினம் திருவற்றியூர் போய் நடந்தே போய் வடிவுடைய அம்மனை சேவிப்பார், அப்புறம் முருகரை போய் சேவிப்பார், முருகரை வழிபடுவார், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் நடராஜரை கும்பிட்டு அப்படியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பெருத்த ஒளி ஜோதி தான் இறைவன்னு கண்டுபிடிச்சிட்டார். அந்த ஜோதியை நாம் அடைய முடியுமா? நெருப்பு நம்மளை என்ன செய்யும்? பொசிக்கணும். அதனால் அம்மா தான் தன்னொளி, தன்னொலியோடு சேர்ந்து இறைவனை போய் அடையலாம். அதை நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். கேட்டு அனைவரும் இன்புற்று ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.